அண்ணாமலைக்கு அரோகரா. இன்றைக்கி வந்து திருவண்ணாமலை தீபம் ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பெருமை சொல்லியிருக்கு. தரிசனாத் அப்ரசதசி ஜனநாத் கமலாலயே காஷ்யாந்து மரணான்முக்திகி ஸ்மரணா அருணாச்சலம். ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பெருமை. சிதம்பரத்தில் போய் அந்த தரிசனம் பண்ணினா ரொம்ப விசேஷம். தரிசனாத் அப்ரசதசி சிதம்பரம் திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம் அப்படின்பா. சிற்றம்பலம்னா சின்ன கோவில்னு அர்த்தம். அது சின்ன அம்பலம்னா பெரிய அம்பலம் தானா, பெரிய கோவிலுங்கிறது ஸ்ரீரங்கம் அப்படி ஒரு அர்த்தம். ஆனால் உண்மையான அர்த்தம்னா திருச்சிற்றம்பலம்னா சித்துன்னு உள்ளுக்குள்ளே இருக்கு வரும் ஹிருதயாகாசம்னு, அதுதான் சின்ன அம்பலம். பகவானுக்கு நமக்குள்ளேயே ஒரு கோவில், நம்ம உடம்பு தான் கோவில். இதம் சரீரம் கௌந்தேயா க்ஷேத்ரமித்யவிதீயதே. இந்த உடம்பு ஒரு கோவில் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் அப்பப்போ இந்த உடம்பை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் நம்ம. ஏன்னா இது ஒரு கோவிலாக இருக்கிறதுனால அப்பப்போ ஒயிட் வாஷ்லாம் அடித்து அப்பப்போ கோவில் சரி பண்ணுற மாதிரி கும்ப 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணணும். அது மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கேரளாவில் போய் இந்த பிழிச்செல்னு கொண்டு வா, உடம்பெல்லாம் சரி பண்ணிக்கணும். இது சிற்றம்பலம்னு ஹிருதயாகாசத்தில் அங்கே பகவான் இருக்கான், அங்கே நடனம் ஆடின்னு இருக்கான். அந்த நடனம் ஆடுறாருங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்னா, டான்ஸ் ஆடும்போது டக் 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 டக்னு சத்தம் கேட்கமாட்டோம், இங்கே இருக்குமா டக் 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 டக்னு உள்ளுக்குள்ளே சத்தம் கேட்குறதா, அதுதான் பகவான் உள்ளுக்குள்ள டான்ஸ் ஆடின்னு இருக்கார் சிவபெருமான். அவர் டான்ஸ் ஆடுறதை நிறுத்திட்டாருன்னா அப்புறம் எல்லாம் டான்ஸ் ஆடி நம்மளை தூக்கின்னு போயிடுவார். அவர் டான்ஸ் ஆடுற வரலையும் உள்ளுக்குள்ள நம்ம டான்ஸ் ஆடின்னு இருக்கலாம், இல்லாட்டா பாக்கி பேர் டான்ஸ் ஆடி ஆச்சுன்னு போயிடுவார். அதுதான் திருச்சிற்றம்பலம்னு பேர். அந்த ஹிருதயத்தில் பகவான் இருக்கார். அந்த சிதம்பரத்தை தரிசனம் பண்ணினா ரொம்ப விசேஷம். தரிசனாத் அப்ரசதசி, அதுவும் நந்தனார் மாதிரி உருகி எப்போ பார்க்க போகிறேன் எப்போ பார்க்க போகிறேன்னு அப்படி அழுது போனார்னா பகவானே தரிசனம் கொடுப்பார். அப்புறம் பிறந்தா முக்தி, அது என்னன்னா திருவாரூர்னு பேர். ஜனநாத் கமலாலயே அப்படிங்கிறார். கமலாலயம்ங்கிறது அந்த குளத்து ஜலத்துக்குவே, தீர்த்த குளத்துக்கு கமலாலயம்னு பேர். திருவாரூரில் எல்லாமே பெருசு, தேரும் பெருசு, கோவிலும் பெருசு, குளமும் பெருசு. இப்படி அந்த அந்த ஊரில் பிறந்தா முக்தி. சங்கீத மும்மூர்த்திகள் இருக்காளே, அவெல்லாம் அந்த ஊரில் பிறந்தவா தான். தியாகராஜ சுவாமிகளோ, சியாம சாஸ்திரிகளோ, முத்துசுவாமி தீட்சிதரோ எல்லாம் அந்த ஊரில் பிறந்தவா. அதான் மகான்கள்லாம் அந்த ஊராக பார்த்து பிறந்திருக்கா பாருங்கோ. நம்ம நினச்சாவே பிறக்க முடியுமோ? நம்ம அம்மா அப்பா நினச்சாவனா நம்ம அந்த ஊரில் பிறக்கலாம். இல்லாட்டா சம்திங் கொடுத்து அந்த ஊரில் பிறந்தேன்னு எதாவது லெட்டர் எதுனா வாங்கிட்டு வரலாமே தவிர, அந்த ஊரில் பிறக்கிறது நம்ம கையில் இல்லை. அவர் பெருமானாக பிறக்க வச்சா பிறக்கலாம். அதனால் ஜனநாத் கமலாலயே, அந்த தியாகராஜ சுவாமின்னு பேர் அந்த இருக்க சுவாமிக்கு. அவர்கிட்ட கிடைக்காததே கிடையாது. தியாகராஜ மகாசேவையா, தியாகராஜ மகாராஜ சேவையா கிம் நலப்யதே. அந்த தியாகராஜர்கிட்ட போனால் கிடைக்காததே கிடையாது. ஆனால் ஒன்று கிடைக்காதுங்கிறார், ஜனனி ஜென்ம ஏகம் நலப்பியதே ஜனனி. ஒன்று ஒன்று கணக்காக தான், நம்ம அம்மாவை கஷ்டப்படுத்த முடியாது. அந்த ஊரில் பிறந்தா அந்த ஊர் பெருமானை பார்த்துட்டாருன்னா அம்மாவை கஷ்டப்படுத்த முடியாதான். ஏன்னா பிறக்கவே முடியாது, பிறந்தா தானே அம்மாவுக்கு கஷ்டம் வரப்போகிறது. அதனால் ஏகம் நலப்பியதே ஜனனி ஜென்ம கிளேசனாக கிளேசம் அப்படி சொல்கிறார். அப்படி அந்த ஊருக்கு ஒரு பெருமை, அதுவும் நம்ம கையில் இல்லை, அந்த ஊரில் பிறக்க முடியாது. காசியாந்து மரணான் முக்திகி, காசியில் போனால் மோட்சங்கிறா. காசியில் போகிறதும் நம்ம கையில் இல்லை. சில பேர் காசியில் போய் போனால் தேவையில்லைன்னு வயசான பிறகு அங்கே ரூம்லாம் வாங்கிட்டு தங்கிட்டு இருப்பான். ஏதோ சொந்தக்காரால் கல்யாணம் இந்த ஊருக்கு வருவா, இங்கே வந்து போயிடுவான். காசியில் போகிறதும் நம்ம கையில் இல்லை. ஆனால் போதேந்திரர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமோ? அவர் சொன்னார், நீ காசியில் போனால் ஏன் மோட்சம்னா, காசியில் போகிற எல்லா ஜீவனுக்கும் ராமராமானு கர்ணமந்திரம் சிவன் சொல்வாராம். யதாவர்ணயத் கர்ண மூலே அந்த காலே சிவோ ராம ராமேதி ராமேதி காஸ்யாம் ததேகம் பரம் தாரக பிரம்மரூபம் பஜேகம் 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 பஜேகம். எல்லாருக்கும் கர்ணமந்திரத்தை சொல்லி சிவன் மோட்சம் கொடுப்பாராம். மோட்சம் போனவாளுக்கு ஒரு ப்ரூஃப் என்னடான்னா, காசியில் அந்த குணம் எரியும்பொழுது நாராது. ஹரிச்சந்திரா காட்டில் எரிச்சுட்டே இருப்பான் நான் ஸ்டாப்பாக, இங்கே பாட்டு பக்கத்தில் குளிச்சுட்டே இருப்பான். நம்ம ஊரில் ஒன்றை வச்சாலே கண்ணா போனான்னு நாரும். நான் நான் தான் போனனா தான் நாரதும்பாய்.
அப்படி என்ன காசியில் போகிறவளுக்கு மோட்சம். அதனால் அந்த சரீரம் நாராது. இந்த பாகவதத்தில் வருது பூதனைக்கு பகவான் மோட்சம் கொடுத்தாருக்கு என்ன ப்ரூஃப்னா, அவள் உடம்பு எரியும் போது வாசனை அடிச்சுதுங்கிறார். நாத்தம் அடிக்கலேன்னு மாத்திரம் இல்லை, வாசனை வேற அடிச்சுதுங்கிறார். அகல் கின் கின் கௌகுலகா அகரவகா, அகரு கட்டை போட்டாலா குகுளு போட்டாலா கும்பளியம் போட்டாலா அகரு போட்டாலா சந்திரம் போட்டாலா தெரியல, அவளை வாசனை அடிச்சுதுங்கிறார். அதுவும் நம்ம கையில் காசியாந்த மரணான முக்தி நம்ம கையில் இல்லை. ஈஸியாக நமக்கு என்னென்னா ஸ்மரணா தருணாச்சலே, உட்காந்த இடத்துல சிதம்பரமும் போக வேண்டாம், திருவாரூர்லையும் பிறக்க வேண்டாம், காசிக்கு போனோம், உட்காந்துல அருணாச்சலா அப்படின்னு நினச்சிட்டோம்னா நமக்கு மரிச்சாலே மோட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் அந்த திருவண்ணாமலைங்கிற க்ஷேத்திரம். அந்த ஜோதிஸ்வரூபமும் பகவான் ஜோதி பிழம்பாக இருக்கா. அந்த பெருமாளை பார்க்குறதுக்கு வராக பெருமானும் யார், பெருமாளும் பிரம்மாவும் புறப்பட்டார்கள் சொல்லுவான். பிரம்மா வந்து முடியை பார்த்துட்டுலாம் கிளம்பினாரான், பெருமாள் வந்து அடியை பார்க்கலாம் கிளம்பினான். வராக ரூபத்தை எடுத்துட்டு மேலே போய் அவராலையும் பார்க்க முடியல இவராலையும் பார்க்க முடியல. பிரம்மா போய் சொல்லிட்டார், இந்த படித்தவா என்ன பண்ணுவா ஏதோ அட்ஜஸ்ட், அங்கே அங்கேருந்து ஒரு தாழம்பு ஒன்று வந்தது அதை பார்த்து கேட்டார், நீ எப்போ கிளம்பி வந்தேன்னு. நான் கிளம்பி ரொம்ப நாளாக வந்துட்டே இருக்கேன், இன்னும் வந்துட்டே இருக்கேன். அவன் ஒன்று மறு நான் முடிய பார்த்துட்டேன்னு எனக்கு பொய் சாட்சியை சொல்லுன்னு தாழம்புவை வச்சு பொய் சாட்சியை சொல்லிட்டான். பெருமாள் அடியில் போய் பார்த்துட்டு என்னால் பார்க்க முடியல உண்மையை சொல்லிட்டான். இதை இந்த கதையிலெல்லாம் தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரம்மான்னான்னா என்ன அர்த்தம்னா, நாலு வேதம்தான் பிரம்மா, ஸ்வயம் வேதமையோ விதாத்தான்னு பாகவதம் சொல்கிறது. இப்போ பிரம்மாவுக்கே தெரியலனா வேதம், வேதம் தானே பகவானை காட்டும், வேதத்துக்கே தெரியலன்னு அர்த்தம் ஆகிடும். எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கார் பெருமாளுங்கிறார். அப்போ பெருமாள் இல்லாத இடத்துல சிவன் நிற்கணும் அப்படின்னு அர்த்தம் ஆகிடும். அப்போ விஷயம் என்னடான்னா, பெருமாள் வந்து மகாலட்சுமிக்கு அதிபதி, பிரம்மா சரஸ்வதிக்கு பர்த்தா. படிப்புனாலேயோ பணத்தினாலேயோ பகவானை புரிஞ்சிக்க முடியாது, பக்தி ஒன்றுனால புரிஞ்சிக்கலாம். அதுதான் பிரம்மா மேலே காண முடியல பெருமாள் காண முடியலன்னு அர்த்தம்னா, நம்ம படிப்பு சாஸ்திர படிப்புனாலேயோ பணத்தினாலேயோ பகவான் விலைக்கு வாங்கிட முடியாது, உண்மையான பக்தி பண்ணினா பகவான் தரிசனம் கொடுப்பார் என்பது தான் இந்த திருவண்ணாமலையினுடைய பெருமை. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருண சிவா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருண சிவா. அந்த திருவண்ணாமலையில் இன்றைக்கி தீபம் ஜோதிஸ்வரூபம், தேவர்களுக்கு எல்லாருக்குமே ஜோதிஸ்வரூபம். இன்றைக்கி அந்த ஜோதி தீபம் ஏற்றினா, கார்த்திகை மாதத்துக்கு தீபம் ஏற்றினா ரொம்ப விசேஷம். தீபம் ஏற்றுறது சிவன் கோவிலில், பெருமா கோவிலில் தீபம் போடுறது, தீப தானம் பண்ணணும் சுமங்கலிகளுக்கு, அது ரொம்ப விசேஷம். புதுசாக ஒரு விளக்கு வாங்கி, ஒரு அகல் விளக்காவது ஒரு அகலோ அல்லது பித்தளை விளக்கோ ஒன்று வாங்கி அது தீப தானம் பண்ணணும். அது மாதிரி யசோதைக்கு தானம் ராதை பண்ணினாலாம், ஆனால் தான் கிருஷ்ணன் கிடச்சாலும் அவள் அது மாட்டு பொண்ணாவே வந்துவிட்டா. அது என்ன ஆச்சு, சுமங்கலிகளுக்கு தீபதானம் பண்ணுவாள், தீபதானம் பண்ணுறதுக்கு ராதை யசோதையாத்துக்கு வந்தா, அங்கே வந்து கிருஷ்ணனை பார்த்தா பரஸ்பரம் லவ் தொடுத்து, அப்புறம் அவளுக்கு உண்மை அவை அவள் வந்து அந்த தீபதானத்தினால தான் யசோதைக்கே மாட்டு பொண்ணாக ராதை வந்தாள்னு சொல்லுவான். அப்போ அப்படி தீபதானம் பண்ணுறது விசேஷம், தீபம் போடுறது விசேஷம் சிவன் கோவிலில். இங்கே பக்கத்தில் ஒரு சிவன் கோவிலில் ஒரு நெய் விளக்கு யாரோ போட்டிருந்தா அது அணையற டயத்தில் இருந்தது. ஒரு எலி என்ன பண்ணுறது, அதுக்கு நெய் குடிக்கணும்னு ஆசை, அந்த விளக்கு அணையற டயமாக இருந்தால் அதுக்கு தெரியல, அந்த நெய்யை சாப்பிடலான்னு அதில் மூக்கை வச்சுது. மூக்கை வச்சோன்னு என்ன ஆகிடுச்சு, அந்த அணையற டயத்தில் இருந்தது தூண்டி விட்ட மாதிரி ஆகிடுச்சு, அது பெருசாக எரிய ஆரம்பிச்சுடுத்து, எலி பயந்துட்டு போயிடுச்சு. நான் சிவன் பார்த்தா இந்த எலி நெய் தீபம் போட்டதுன்னு கணக்கில் எழுத சொல்லிவிட்டேன். கணக்கில் எழுதி அந்த எலிக்கு அடுத்த ஜென்மத்தில் பலியாக பிறக்க வச்சான். போன ஜென்மத்தில் ஒரு எலி தான், அடுத்த ஜென்மத்தில் பலி, மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்து இந்த உலகத்தையே ஆண்ட, உலகம் இல்லை மூணு உலகத்தையே ஆண்ட மகாபலி சக்கரவர்த்தி மாதிரி ஐஸ்வர்யத்தை சிவன் ஏன் கொடுத்தாருனா, அந்த நெய் தீபம் போட்டதுனால. நெய் தீபம் போடலை, போட்ட மாதிரி கணக்கு வச்சுட்டார். அதனால் நெய் தீபம் போட்டால் ரொம்ப விசேஷம் சிவன் கோவிலில். நெய் தீபம் போட்டால் லோகக்ஷேமம்னு சொல்லுவான் கேரளாவில். நல்லெண்ணெய் தீபம் போட்டால் நம்ம தேசத்துக்கு க்ஷேமம். அது கேரளாவில் நிறைய தேங்காய் எண்ணெய் தான் போடுவான், தேங்காய் எண்ணெயை போட்டால் அவள் குடும்பம் மாத்திரம் க்ஷேமமாக இருக்குமா.
உன்னை எல்லாம் நான் தேங்காய் மாதிரி மூடுகிறேன்னு சொல்லக்கூடாது. நெய் தீபம் போட்டால் விசேஷம் அப்படின்னு விசேஷம். அப்படி அப்படி சிவனுடைய காருண்யம் அவர் அப்புறமா கருணாமூர்த்தி சிவன். ஒருத்தன் வெத்தலை பார்க்கல இப்படி சுண்ணாம்ப தேய்ச்சின்ட்டான், தேய்ச்சிட்டு பாக்கி இருந்தது அழுக்கா போயிடுமேன்னு செவத்தில் இப்படி தேய்ச்சிட்டு போயிட்டான். அது சிவன் கோவில் செவிலாக இருந்தது. சிவன் பார்த்தார், அவன் சுண்ணாம்பு அடித்தான் கணக்கு எழுதுன்னார். அவன் வந்து உடம்பு வேட்டில் தேய்ச்சா அழுக்கா போயிடுமேன்னு விலை வெத்தலையில் தேய்ச்சிட்டு மேலே செவத்தில் தேய்ச்சான். அதுக்கே சுண்ணாம்பு அடித்தான்னு கணக்கு பண்ணி அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டான். அந்த அவனுக்கு அனுகிரகம் பண்ணினான் சிவன். அப்படி சிவன் வந்து பரம கருணாமூர்த்தி. அந்த காலத்தில் வெத்தலையில் இப்படி தேய்ச்சின்னு இருந்தா, இப்போ வெத்தலையை தேய்க்கிறதில்ல, மொபைலில் தேய்ச்சிகிட்டே இருக்கா எல்லாரும். தேய்ச்சி தேய்ச்சி வேற கை விரல் ரேகையே போயிடும் போல இருக்கு. அது மாதிரி தேய்ச்சிகிட்டே இருக்கான். ஏ கொஞ்ச நேரம் தேய்க்கலாமே தவிர தேய்ச்சிகிட்டே இருக்கக்கூடாது. இப்படி அந்த சிவன் அனுகிரகம் பண்ணினார்னு. இந்த திருவாரூர் கதையிலே இன்னொரு கதை இருக்கு. கைலாசத்தில் ஒரு குரங்கு என்ன பண்ணுது, அது குரங்குனா சும்மா இருக்காது, குரங்கு கையில் கிடந்த பூ மாலை மாறியும் மாறே அதுதான் பிச்சு பிச்சு போட்டுகிட்டே இருக்கு. அந்த குரங்கு பில்ல மரத்தில் நின்றுண்டு இலையெல்லாம் பிச்சு பிச்சு போட்டுகிட்டே இருந்தது. அப்படி இலையெல்லாம் பிச்சு பிச்சு போட கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது. சிவன் பார்த்தார், அது சிவராத்திரி எதுவுமா இதை பிச்சு போட்டிருக்கேன்னு என்ன பண்ணார், தரிசனம் கொடுத்தார். உன்னை சக்கரவர்த்தியாக பிறகு வைக்கிறேன்னா, இந்த குரங்கு சொன்னது நான் சக்கரவர்த்தியாக பிறக்கிறேன் ஆனால் முகம் மாத்திரம் குரங்கு முகமாக இருக்கட்டும். ஏண்டாண்ணா, தெரியாமல் சிவனுக்கு ஒரு பில்லத்தை போட்டதுக்கே என்னை சக்கரவர்த்தி ஆக்கினார்னு உங்கள் ஞாபகம் எனக்கு இருக்கணும், போன ஜென்ம ஞாபகம். இப்போ குரங்கு முகமாகவே இருக்கட்டும்னாராம். அவர் தான் அடுத்த ஜென்மாவில் முச்சுகுந்த சக்கரவர்த்தியாக பிறந்தார்னு ஸ்கந்த புராணத்தில் சொல்கிறார். அப்படி முச்சுகுந்த சக்கரவர்த்தி, அவரை பற்றி பாகவதத்துலேயும் வருது. இப்படி அந்த பரமேஸ்வரன் ஜோதி பிழம்பா தரிசனம் கொடுத்த தினம் சிவராத்திரி தான் தரிசனம் கொடுத்தார் சொன்னால் கூட, இன்றைக்கி அந்த தீப திருநாள் இன்றைக்கி திருவண்ணாமலையில்